வணக்கம். நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்லூர்ப்பு கோவை சார்ந்த கணக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நமக்கு ஒரு சமன்பாடை கொடுத்துருவாங்க. ஸோ அது பல்லூர்ப்பு கோவையா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ பல்லூர்ப்பு கோவை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது அதோட படி கண்டுபிடிக்க போகிறோம். மூணாவது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இல்லை திட்ட வடிவத்தில், இல்லை என்ன வடிவம், திட்ட வடிவில், இல்லை. ஸோ இப்போ திட்ட வடிவில் நம்ம இங்கே எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பல்லூர்ப்பு கோவைனா என்னன்னு சொல்கிறோம் பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ பல்லூர்ப்பு கோவையில் இப்போ தானே பார்த்தீங்கன்னா 4x³ ப்ளஸ் 5x² ப்ளஸ் 4x ப்ளஸ் ஏதோ ஒரு நம்பர், இது ஒரு பல்லூர்ப்பு கோவைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எப்படி பல்லூர்ப்பு கோவைன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, இது ஒரே மாறியில் அமைந்த பல்லூர்ப்பு கோவை, அதாவது எக்ஸிலே இருக்குது. ஓகேங்களா, எக்ஸ் மாறியில் அமைந்த பல்லூர்ப்பு கோவை, எக்ஸ் மாறி, ஓகேங்களா, எக்ஸ் மாறியில் அமைந்த பல்லூர்ப்பு கோவை. இதில் பார்த்தோம் அப்படின்னா, நல்லா நான் வச்சுங்க, இதுதான் மாறி, இதுதான் என்னது மாறி, இல்லை ரைட், மாறியோட அடுக்கு, இதுதான் மேலே உள்ளதான் அடுக்கு, இல்லை மேலே உள்ளதான் என்னது அடுக்கு. இந்த அடுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நிச்சயமாக ப்ளஸ்ஸோட மதிப்பாக தான் இருக்கணும், இதாக தான் இருக்கணும், ப்ளஸ்ஸோட மதிப்பாக தான் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, முழு எண் இருக்கலாம், முழு நம்பர்னால் என்ன அப்படின்னா 0 ஆரம்பிக்கக்கூடிய நம்பராக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது ரெண்டும் தான் இருக்கணும். அப்போ யார் யாரெல்லாம் இங்கே மேலே இருக்கக்கூடாது, அடுக்கில் யார் யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, மைனஸில் வரக்கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பின்னத்தில் வரக்கூடாது, அடுக்கு என்ன வரக்கூடாது, பின்னத்தில் வரக்கூடாது. ஸோ இப்படி வந்துச்சுன்னா இதெல்லாம் என்ன கிடையாது, பல்லூர்ப்பு கோவை கிடையாது. அப்போ பல்லூர்ப்பு கோவையாக இருக்கணும் அப்படின்னா யார் யார் அப்படின்னா, அடுக்கு நல்லா நமச்சிங்க, அடுக்கு பல்லூர்ப்பு கோவையோட ஒரு மாறியோட அடுக்கு கண்டிப்பாக ப்ளஸில் தான் வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா முழு எண்ணாக வரணும், முழு எண் அப்படின்னா என்ன, 0 ஆரம்பிக்கலாம், 0, 1, 2 அண்ட் சோன் அப்படி எவ்வளோனாச்சும் இருக்கலாம். ஸோ இது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா, எந்த கண்டிஷன், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணுவோம், கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு ஒரு பல்லூர்ப்பு கோவை அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியும், கொடுக்கப்பட்டுள்ள கோவை வந்து ஒரு பல்லூர்ப்பு கோவை நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரூஃப் பண்ண முடியும். புரியுங்களா, ரைட். ஸோ இப்போ வாங்க, இப்போ நம்ம பல்லூர்ப்பு கோவையாக இல்லையா நம்ம செக் பண்ணுவோம். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5x² ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ இப்போ இது பல்லூர்ப்பு கோவையாக இல்லையான்னு மட்டும் நம்ம செக் பண்ண சொல்ல போகிறாங்க. புரியுங்களா, ஸோ இப்போ பல்லூர்ப்பு கோவைன்னா எதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா, ஓகேங்களா, மாறியோட அடுக்கு மட்டும் பார்த்தா போதும், மாறினா இதான் எக்ஸு தான் மாறி. ஸோ அப்போ இங்கே என்னது ப்ளஸில் தான் இருக்குது, இங்கே என்னது ஒன்று இருக்கா, ரைட். ஸோ அப்போ இங்கே எனக்கு கெலுவெலாம் பற்றி எனக்கு கவலையே கிடையாது, இதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. புரியுங்களா, இது என்னன்னாச்சும் இருக்கலாம், எனக்கு தேவை ஓகேங்களா, மாறியோட அடுக்கு என்னவாக தான் இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கணும். ஓகேவா, அதுக்கு அடுத்து என்னது 0 ஆரம்பிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இருந்தாலும் அது என்னது பல்லூர்ப்பு கோவை கிடையாது. அப்போ பாருங்கள், இங்கே என்னது, இதுதானே மாறியோட அடுக்கு ப்ளஸில் தான் இருக்குது, ஓகே 2. ஸோ அப்போ இது ஒரு பல்லூர்ப்பு கோவை, இது ஒரு பல்லூர்ப்பு கோவை. இப்போ இங்கே பாருங்களேன், அடுத்த கண்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5x⁴ ப்ளஸ் 5x³ ப்ளஸ் 4x-2 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 0. ஸோ இப்போ இதை பல்லூர்ப்பு கோவையா அப்படின்னு பார்க்க போகிறோம், கேட்குறான். ஸோ இப்போ அங்கே பாருங்களேன், பல்லூர்ப்பு கோவைன்னு எனக்கு என்னது மாறியை மட்டும்தான் பேசணும், மாறியோட அடுக்கை மட்டும்தான் எனக்கு பேச சொல்லணும், ரைட். இப்போ பாருங்கள், இங்கே ப்ளஸில் இருக்குது, ஓகே இங்கே ப்ளஸ் இருக்குது, ஆனால் இங்கே என்னத்தில் இருக்குது, மைனஸில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ அடுக்கு என்னத்தில் இருக்கக்கூடாது, மைனஸ் வரக்கூடாது அடுக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ அடுக்குன்னு சொல்லலாம், இல்லை படின்னு, படினா அப்படின்னா உயர்ந்த அடுக்கு தான் படின்னு சொல்லணும். ஸோ அப்போ அடுக்கு ஓகேவா என்னத்தில் வரக்கூடாது, மைனஸில் வரக்கூடாது. ஸோ அப்போ இங்கே மைனஸில் வந்திருக்கு. ஸோ அப்போ இது என்ன கிடையாது, பல்லூர்ப்பு கோவை கிடையாது, என்ன கிடையாது, பல்லூர்ப்பு கோவை கிடையாது, பல்லூர்ப்பு கோவை அல்ல, அவ்வளோதான். புரியுங்களா, ரைட். ஸோ இப்போ அடுத்த கான்செப்டில் ஒரு கணக்கு சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, இப்போ உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, 1/x மாறி வந்து கீழே இருக்குதுன்னு வச்சிங்களேன், இங்கே என்ன இருக்கட்டும், 1 இருக்குமா, ரைட். அப்போ இது மேலே வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, x⁻¹ என்ன பண்ணும், அடுக்க
மாற்றிக்கும், குறியை மாற்றிக்கும். அப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர்னால் இது எப்படி இருந்திருக்கும், எக்ஸ் பவர் மைனஸ் டூன்னு இருந்திருக்கும், அப்படி தானே இருந்திருக்கும், ரைட். இப்போ அதுவே பாருங்களேன், இப்போ உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீ அப்படின்னா இது எப்படி இருந்திருக்கும், ஒன் பை எக்ஸ் த்ரீன்னு இருந்திருக்கும், அப்படி தானே இருந்திருக்கும், புரியுங்களா? ஸோ அப்போ இதை நம்ம மாற்றி மாற்றி எப்படி பண்ணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். இது எப்படி இருந்திருக்கும், ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோர்னு இருந்திருக்கும், அப்படி தானே இருந்திருக்கும். ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், கணக்கை ஈஸியாக போட முடியும். ஸோ அப்போ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிங்களா, ரைட். ஸோ இப்போ வாங்க, இப்போ நம்ம பல்லூர் பக்கம் சார்ந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏழு, இது பல்லுறுப்பு கோவையான்னு பார்க்க சொல்கிறோம் இல்லை, ரைட். இப்போ இதோடய வடிவம் எப்படி இருந்திருக்கும், கீழே இருக்கா, ரைட். இது எங்கே வரும், மேலே வந்திருக்கும். அப்போ என்னது, எக்ஸ் ப்ளஸ் டூவாக மாறிடும், ஓகே, எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடும். இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா ஓகேங்களா, என்னது மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா மேலே போகும்போது என்ன ஆகும், ப்ளஸ்ஸாக மாறிடும் இல்லை. அதேமாரி இங்கே பாருங்கள், இங்கே மைனஸில் இருக்கா, ஸோ அப்போ மேலே போகும்போது எப்படி ஆகும், எக்ஸ் பவர் ப்ளஸ் ஒன்றுன்னு மாறும், இங்கே ப்ளஸ் செவன். ஸோ அப்போ இது பல்லுறுப்பு கோவை தானே, ஓகேங்களா. பல்லுறுப்பு கோவை ரூல் என்ன அப்படின்னா, அடுக்கில் ஓகேங்களா, மாறியோட அடுக்கு என்னவாக தான் இருக்கணும், ப்ளஸ்ஸில் தான் இருக்கணும். ஸோ அப்போ இது ஒரு பல்லுறுப்பு கோவை, இது ஒரு பல்லுறுப்பு கோவை. இப்போ அடுத்த கணக்கு பாருங்களேன், இப்போ அடுத்த கணக்கு பாருங்களேன், ஒன் பை எக்ஸ் பவர் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோரு ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் டூவு ப்ளஸ் நாலு, இது பல்லுறுப்பு கோவையா அப்படின்னு கேட்குறான். இப்போ பாருங்கள், ஸோ அப்போ கீழே என்ன இருக்குது, மைனஸ் அஞ்சுன்னு இருக்கா, எக்ஸ் பவர் மைனஸ்ன்னு இருக்கா. ஸோ அப்போ மேலே எழுதுவோம், ஸோ இதை இப்படி எழுதுனா எப்படி எழுதுவோம், எக்ஸ் பவர் அஞ்சுன்னு எழுதுவோம். இங்கே எக்ஸ் பவர் மைனஸ் நாலு, ஏன்னா இங்கே கீழே உள்ளது அடிமானத்தில் இருக்கும்போது மேலே போச்சுன்னா என்ன ஆகும், அடுக்க குறியை மாற்றிக்கும், அடுக்கில் உள்ள குறியை மாற்றிக்கும். இப்போ பாருங்கள், மூணு இங்கே மேலே போமா, தொகுதிக்கு போகும்போது எக்ஸ் பவர் டூன்னு மாறிடும். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் நாலு. இப்போ இது பல்லுறுப்பு கோவையா இல்லையான்னு பார்க்க போகிறோம். நமக்கு அடுக்கு என்னது, ப்ளஸில் இருக்கா, ஓகே. ஆனால் இங்கே என்ன இருக்குது, மைனஸில் வந்துருச்சு, என்னத்தில் வந்துருச்சு, மைனஸில் வந்துருச்சு. ஸோ அப்போ அடுக்கு இங்கே என்ன வந்துருச்சு, மைனஸில் வந்துருச்சு. ஸோ அப்போ இது என்ன கிடையாது, பல்லுறுப்பு கோவை கிடையாது. ஸோ அப்போ இது பல்லுறுப்பு கோவை கிடையாது, அவ்வளோதான், புரியுங்களா. ஸோ அப்போ ரொம்ப ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கணக்கு போட முடியும். இப்போ இந்த கணக்கு பாருங்களேன், இது பல்லுறுப்பு கோவை இல்லையான்னு பாருங்கள், ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் நாலுங்களா, ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இது எங்கே வந்துடும், மேலே போமா, எக்ஸ் பவர் மைனஸ் டூனாகவும் மூணு எக்ஸு மைனஸ் நாலு, எனக்கு மாரியோட அடுக்கை மட்டும் நான் பார்க்குறேன். இங்கே என்ன வந்திருக்கு, மாரியோட அடுக்கு இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா மைனஸ் வந்திருக்கா. ஸோ அப்போ இங்கே மைனஸ் டூன்னு வந்திருக்கு, இங்கே ப்ளஸ். அப்போ மைனஸில் வரக்கூடாது, அடுக்கு என்னத்தில் வரக்கூடாது, மைனஸ் வரக்கூடாது. ஸோ அப்போ இது பல்லுறுப்பு கோவை கிடையாது, புரியுதுங்களா, ரைட். ஸோ அப்போ ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கணக்கு போட முடியும். இப்போ இந்த கான்செப்ட் பாருங்களேன், எம் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே வரிசையில் மூணு எம்மு ப்ளஸ் ஏழு எம் மைனஸ் பத்து. இப்போ பாருங்கள், இது நம்ம எப்படி எழுதுவோம், எம் ஸ்கொயர்டு மைனஸ் எம் இல்லை, இங்கே வரிசையில் என்ன இருக்கோ அதை இங்கே எழுதுவோம், ஒன் பை த்ரீன்னு எழுதுவோம் ப்ளஸ் ஏழு எம் மைனஸ் பத்து. இப்போ பாருங்கள், நமக்கு எதை கால்குலேட் பண்ணும் அப்படின்னா வரிசையோட அடுக்கு மட்டும்தான். இங்கே என்னத்தில் இருக்குது, ரெண்டு, ஓகேவா, முழு நம்பராக இருக்குது, ப்ளஸில் இருக்குது. ஆனால் இங்கே என்னத்தில் இருக்குது, பின்னத்தில் வந்துருக்கு. ஸோ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை நல்லா நான் முடிச்சிங்க, ஒரு மாறியோட உங்களை அடுக்கில் என்ன வரக்கூடாது, மைனஸோ பின்னமோ வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா இது என்ன கிடையாது, பல்லுறுப்பு கோவை கிடையாது. ஸோ அப்போ இங்கே வந்துருச்சு, ஸோ பின்னத்தில் வரக்கூடாது. ஸோ அப்போ இங்கே வந்துருச்சா, அப்போ இது என்ன கிடையாது, பல்லுறுப்பு கோவை கிடையாது. என்ன கிடையாது, பல்லுறுப்பு கோவை கிடையாது, புரியுங்களா, ரைட். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.